வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். கொத்தரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அது செய்கிறதுக்கு கொத்தரங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ணோம்னா மசாலா அதில் ஒட்டாது, கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பொரியல் செய்கிறதுக்கு ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில சேர்த்து இதோட கொஞ்சம் பூண்டு நசுக்கிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா இது மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இப்போ கொத்தரங்காய் சேர்த்து இதையும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இது எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து இதையும் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டு அதுக்கப்புறம் இது கூட இதில் இப்போ நான் புளி கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புளி ஊற வச்சு கரைச்சிட்டு இதில் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். வேகும்போதே அப்பப்போ இது மாதிரி கலந்து விடுங்க, அப்படி இல்லைன்னா அடி பிடிக்கும். உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும்போது தண்ணி குறைஞ்சிரும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி குறைஞ்சி கரெக்டாக வந்திருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் புளி ஊற்றி தக்காளி போட்டு செய்யும்போது, அப்படி இல்லைன்னா மாங்காய் போட்டுக்கலாம். நீங்கள் தக்காளி போடலை அப்படின்னா மாங்காய் சேர்த்தும் செய்யலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.